ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மோகனின் வெற்றி பிரகாசமாக உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் சம்பந்தமாக அதிமுக தலைமை தேர்தல் பணிமனையில் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், புதிய தமிழகம், சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் காமராஜ், கடம்பூர் ராஜு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் மோகனை வெற்றி பெற செய்வது குறித்தும், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோரின் பிரச்சார திட்டம் குறித்தும் ஆலோசித்தனர். தங்களுடைய டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற முயற்சியில் தான் இன்றைக்கு ஸ்டாலின் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்காரு. தவிர அவர் வந்து வெற்றியை நோக்கி நிச்சயமாக போதாது, அவருக்கு நிச்சயமாக தெரியும், அவருக்கு வெற்றி கிடைக்காது என்பது தெரியும். 22 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஓட்டப்பிடாரத்தில் தான் மிகப்பெரிய வாக்கள் வித்தியாசத்தில் இரட்டலை வெற்றி பெறப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.